வணக்கம், வெல்கம் டு தமிழ் பண்ணுங்க சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல தமிழ் இலக்கிய வரலாறு குரூப் 4 அந்த டெட் எக்ஸாம்லாம் வருது இல்லையா, ஸோ அதுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி கொஸ்டின் ஆன்சர்லாம் அந்த புக்கில் இருக்குது. ஸோ இதை வந்து நான் ஒன் பை ஒன்னாக உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா என் பொண்ணுங்க வந்து கிறுக்கி வச்சது. ஸோ இந்த புக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாவே இருக்கும், நம்மளுக்கு எல்லாமே மொத்தமாக கொடுத்துருப்பாங்க. நம்மளுக்கு வந்து கொஸ்டின் பேஸ்டு அந்த டைப்பில் வந்து நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ வினா விடை வடிவில் கொடுத்துருப்பாங்க, இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதை வந்து நான் ஒவ்வொன்றா உங்களுக்கு வந்து இது பண்ணுறேன். இதில் பார்த்தீங்கன்னா இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். தொல்காப்பியம், சங்க இலக்கியம், 17 கீழ்கணக்கு, காப்பியங்கள், பக்தி இலக்கியம், சைவம் வைணவம் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இடைக்கால இலக்கியம், சிற்றிலக்கியம், இக்கால இலக்கியம், இக்கால இலக்கியத்தில் 1, 2 கொடுத்துருக்காங்க. அப்புறம் நாடகத்தமிழ், இலக்கணத்தமிழ், உரைநடை தமிழ், புலம்பெயர் தமிழ், தமிழர் வரலாறு மற்றும் பண்பாடு, இதழியல், செம்மொழி தமிழ், விருதுகளும் சிறப்புகளும். ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா டாபிக்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் எல்லாமே நம்மளுக்கு கொஸ்டின் ஆன்சர் வந்து ஒவ்வொரு இதுலேயும் வந்து 100 கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து நல்லாவே வந்து கிளியர் ஆயிரும். இந்த டாபிக் பார்த்திங்கன்னா 100 கொஸ்டின்ஸ் பார்க்குறப்போ உங்களுக்கு வந்து தொல்காப்பியத்தை பற்றி கம்ப்ளீட்டாக வந்து தெரிஞ்சிடும். A to Z வந்து அதில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிற எல்லா விஷயமும் தெரிஞ்சிடும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது இது பார்த்திங்கன்னா தொல்காப்பியம் கொடுத்துருக்காங்க. ஸோ தொல்காப்பியம் தெரியும் நம்மளுக்கு, 3 அதிகாரம் இருக்குது இதில். ஸோ இந்த 3 அதிகாரத்தில் வந்து 9 இயல்கள் இருக்கும். ஒவ்வொன்றிலையும் பார்த்திங்கன்னா 9 இயல்கள் இருக்கும், மொத்தம் வந்து 27 இயல்கள். நம்ம வந்து திருக்குறளில் தான் நம்ம பார்த்துருப்போம் அதிகாரம் அப்புறம் பாடல்னு. இந்த தொல்காப்பியமும் இப்போ வந்து இப்போ ஸ்கூல் புக்கிலலாம் புது புக்கு மாறிடுச்சு. ஸோ இப்போ தொல்காப்பியம் வந்து இம்பார்ட்டண்ட்டாக கொடுத்துருக்காங்க எல்லா புக்கிலையும். அப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து இதெல்லாம் வந்து நம்ம புக்ஸில் கிடையாது. ஸ்கூல் புக்கில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் வந்து கிடையாது. இது கொஞ்சம் கிளியராக வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து இப்போ தொல்காப்பியம் பற்றி பார்க்கலாம். எழுத்து அதிகாரம் ஃபஸ்ட்டு வந்து இதில் வந்து 3 அதிகாரம், திருக்குறள் மாதிரி தொல்காப்பியத்திலும் பார்த்திங்கன்னா 3 அதிகாரங்கள் இருக்குது. எழுத்து அதிகாரம், சொல் அதிகாரம், பொருள் அதிகாரம் அப்படிங்கிற 3 அதிகாரம் இருக்குது. ஒவ்வொரு அதிகாரத்துலேயும் பார்த்திங்கன்னா 9 இயல் இருக்கும். ஸோ டோட்டலாக பார்த்திங்கன்னா 27 இயல் வந்து இருக்குது தொல்காப்பியத்தில். ஸோ நம்ம எழுத்து அதிகாரம் அப்படின்னு பார்த்துக்கிட்டோன்னா இதில் 9 இயல் பார்த்திங்கன்னா நூன்மரபு, மொழிமரபு, பிறப்பியல், புணரியல், தொகைமரபு, உருபியல், உயிர் மயங்கியல், புள்ளி மயங்கியல், குற்றியலுகர புணரியல் அப்படிங்கிற 9 இருக்குது. ஸோ இதில் பார்த்திங்கன்னா புணரியல், குற்றியலுகர புணரியல் இப்போ 2 வந்துருச்சு. மீதி பார்த்திங்கன்னா நம்ம வந்து 7 வந்து இது பண்ணோம். நூன் மரபு, மொழி மரபு, இது நூல் இது மொழி. ஸோ மரபில் வந்து 2 இருக்குது, நூல் மரபு, மொழி மரபு, பிறப்பியல். அடுத்து பார்த்திங்கன்னா புணரியலில் 2, புணரியல், குற்றியலுகர புணரியல். அது வந்து பார்த்திங்கன்னா மயங்கியலில் 2 இருக்குது. ஸோ உயிர் மயங்கியல், புள்ளி மயங்கியல், உருபியல். ஸோ இப்படி பார்த்திங்கன்னா 9 இயலை வந்து ஈஸியாக வந்து நம்ம ஞாபகம் வச்சுருக்க முடியும். ஸோ நூன் மரபு, மொழி மரபு, மரபில் 2, அது மாதிரி இயலில் பார்த்திங்கன்னா 3 இருக்குது. இயலில் பார்த்திங்கன்னா பிறப்பியல், உருபியல் 2, அதுமாதிரி புணரியல் பார்த்திங்கன்னா புணரியல், குற்றியலுகர புணரியல். ஸோ 6 நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. அடுத்து தொகை மரபு, மயங்கியலில் 2, உயிர் மயங்கியல், புள்ளி மயங்கியல். ஸோ மயங்கியலில் 2, மரபில் 2, மரபில் 3 இருக்குது, நூன் மரபு, மொழி மரபு, தொகை மரபு. ஸோ 3 மரபு இருக்குது. ஓகே ஓகே, அப்போ நூன் மரபு, மொழி மரபு, தொகை மரபு. ஸோ இது ஈஸியாக நம்ம யாவ வச்சுக்கலாம். அது மாதிரி புணரியல், குற்றியலுகர புணரியல் அப்படிங்கிறது 2 நம்ம யாவ வச்சுக்கலாம். ஸோ 5 வந்து ஈஸியாக நம்ம யாவ வச்சுக்கலாம். ஸோ மரபில் 3, புணரியலில் 2, இயலில் வந்து 2, பிறப்பியல், உருபியல், மயங்கியலில் 2. ஸோ உயிர் மயங்கியல், புள்ளி மயங்கியல். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா எழுத்ததிகாரத்தில் உள்ள 9 இயல்கள். இதில் எத்தனை நூற்பாக்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 483 நூற்பாக்கள். ஸோ ஒவ்வொன்றிலையும் பார்த்தீங்கன்னா இவ்வளோ பாடல்கள் நூற்பா இருக்குதுன்னு சொல்கிறாங்க, 483. அடுத்து பார்த்தீங்கன்னா சொல்லதிகாரம். சொல்லதிகாரத்தில் கிளவியாக்கம், வேற்றுமையியல், வேற்றுமை மயங்கியல், விழிமரபு, பெயரியல், வினையியல், இடையியல், உரியியல், எச்சவியல்,
இது பாருங்க, பெயர் வினை இடை உரி எச்சம். இது எல்லாமே நம்ம படித்தோம், விதி பெயர் வினை இடை இது எல்லாமே இலக்கணத்தில் நம்ம வரும் இல்லையா, வேற்றுமை. ஸோ இது எல்லாமே தான் சொல்லதிகாரத்தில் வருது. ஸோ இந்த 9 வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக யோசிச்சுக்க முடியும். ஸோ கிளவி, கிளவியாக்கம், வேற்றுமையியல், வேற்றுமை மயங்கியல், வேற்றுமை மயங்கியல், விழி பெயர் வினை இடை உரி எச்சம். ஸோ இதை வந்து ஈஸியாக நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். இந்த 9 இயல்களையும் பார்த்தீங்கன்னா எத்தனை நூற்பாக்கள் இருக்குன்னு பார்த்தா 462 நூற்பாக்கள் இருக்கு. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா பொருளதிகாரம். பொருளதிகாரத்தில் என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ அகத்திணையியல், புறத்திணையியல், கலவியல், கற்பியல், பொருளியல், மெய்ப்பாட்டியல், உவமையியல், செய்யியல், மரபியல், இந்த 9 தான் பார்த்தீங்கன்னா பொருள் அதிகாரத்தில் இருக்கு. ஸோ அகம் புறம், ஸோ அகத்திணையியல், புறத்திணையியல், கலவியல், கற்பியல், பொருளியல், பொருள் அதிகாரத்தில் பொருளியல் இருக்கு. ஸோ அகம் புறம், களவு, கற்பு, பொருள் இதையாவும் வச்சுக்கலாம். ஸோ மெய், மெய்ப்பாட்டியல், உவமையியல், செய்யியல், மரபியல், இதுவும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம யாவும் வச்சுக்கணும். மெய், உவமை, செய்யில், மரபு, மரபியல், ஸோ இதெல்லாம் சேர்ந்து வந்து பொருளதிகாரத்தில் 9 இயல்கள் இருக்குது. ஸோ இதில் பார்த்திங்கன்னா 665 நூற்பாக்கள். ஸோ மொத்தம் தொல்காப்பியத்தில் எத்தனை நூற்பாக்கள் இருக்குதுன்னு கேட்டாங்கன்னா மூணையும் நம்ம டோட்டல் பண்ணோன்னா 1610. எப்படி நம்ம திருக்குறள் 1330 குறட்பாக்கள் இருக்குதுன்னு சொல்கிறோமோ அது மாதிரி தொல்காப்பியத்தில் எத்தனை நூற்பாக்கள் இருக்குதுன்னு கேட்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ நம்ம வந்து தொல்காப்பியத்தில் மொத்தம் 1610 நூற்பாக்கள் இருக்கு. ஸோ ஒவ்வொன்றிலையும் தனித்தனியாக எவ்வளோ நூற்பாக்கள் இருக்குதுன்னு சொல்லியும் இருக்குது. ஸோ எழுத்ததிகாரத்தில் 483 நூற்பாக்கள், சொல்லதிகாரத்தில் 462 நூற்பாக்கள், இதுக்கும் இதுக்கும் 20 டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பாருங்கள். அப்போது பொருள் அதிகாரத்தில் தான் நம்ம பொருள் தான் நம்மளுக்கு அதிகம் தேவைப்படும். ஸோ அதிகமாக இருக்கிறது பொருள் அதிகாரம். ஸோ 665. ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா தொல்காப்பியத்தில் அதிகாரம் மற்றும் வந்து இயல் வந்து எப்படி பகுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்த்தோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் தமிழ் பொண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை பை ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு பார்த்தீங்கன்னா இது மாதிரி 8 தொகை, 10 பாட்டு, ஒவ்வொன்றுமே நம்மளுக்கு தனித்தனியாக எத்தனை நூல்கள், எத்தனை குறள் அதில் பாடல்கள் இருக்குதுன்னு சொல்லி ஆசிரியர்கள் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் அதெல்லாம் பார்க்கலாம்.